தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் ராஜ்பாபுங்க. சன் இன்டீரியர்ஸ் அப்புறம் ரியோ ப்ளஸ் இந்த கம்பெனிகளோட நிறுவனர். நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனியில் 2012லேருந்து தேனி மாவட்டத்தில் நம்ம செயல்பட்டு வரோம். நம்மளோட ரியோ ப்ளஸ் ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட், தேனி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுங்க. சுப்பன் செட்டி தெரு, ஓல்டு ஸ்ரீராம் தேட்டர் சந்தன்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏழுமலை செராமிக்ஸ்ன்ற டைல்ஸ் கடை ஒரு நல்ல லேண்ட்மார்க்கு, அதுக்கு அப்படியே பக்கத்து கடைங்க. நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா தேனி, மதுரை, கோவை மற்றும் சென்னையில் செயல்பட்டு வருது. நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் துறையில் ஜன்னல்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்கள், அதாவது கஸ்டமைஸ்டு கர்டன்ஸில் ஒரு லார்ஜஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீட்டர் டைப், ஐலெட், அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு, கஸ்டமர் எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டில் ஸ்டிச்சிங் பேட்டர்ன் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி அவங்க இன்ஸ்டாலேஷன் உட்பட எல்லாமே சிம்பிளாக பண்ணி தந்து கொடுத்துருக்கோம். ஜன்னல்களுக்கு தேவைப்படுற மற்ற டெக்கரேட்டிவ் டைப்ஸும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் இன் பிளைண்ட் சைடில், வெர்டிக்கல் பிளைண்ட்ஸு, தென் வந்து ரோலரு, பிவிசி பிளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஜீப்ரா பிளைண்ட்ஸ், உடன் பிளைண்ட்ஸு, அலுமினியம் வெனிஷியன் பிளைண்ட்ஸு, ரோமன் பிளைண்ட்ஸ், இது இல்லாமல் கஸ்டமைஸ்டு பிளைண்ட்ஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஹோல்சேல்லே பண்ணுறோம். இப்போ மக்கள் இங்கே நம்மக்கிட்ட வரவங்க ரீட்டெயில் கேட்குறாங்க, ஹோல்சேல் கேட்குறாங்க, ஹோல்சேல் ரேட்டில் கேட்குறாங்கனாலும் நம்ம லார்ஜஸ்ட் குவான்டிட்டியாக கொடுக்க முடியும். கர்டன்ஸில் வந்து இது வந்து ஃப்ளீட்டட் டைப் கர்டன்ஸு. ஃப்ளீட்டட் டைப் கர்டன்ஸுன்றது என்னென்னா, உங்களுக்கு ப்ரைவசி, அதே சமயம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் இந்த கர்டன்ஸ் நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சிங் பேட்டர்னில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ ஓப்பனில் இருந்தாலும் பெரிய லெவலில் காற்றடிச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கூட பறக்காது. ஸோ ப்ரைவசி 100% நமக்கு இருக்கும். த சேம் டைம் இதில் ஸ்டிச்சிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருப்போம். ஸோ ஒரு ஜன்னல் ஒரு 2.5 அடி கவர் ஆகணும்னா இவ்வளோ கிளாத் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு இது எலிகன்ட் லுக் கொடுக்கும். யூசேஜ் வந்து வாஷபிள், ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கஸ்டமரே அவங்க சைடில் ஈஸியாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஐலெட். இந்த டைப் வந்து யூசேஜ், அதாவது லுக் வைஸ் கொஞ்சம் நியூ லுக் கொடுக்கும். அதே மாதிரி தான், அதே அளவு கர்டன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அதே அளவு கர்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால இதுவும் 100% ப்ரைவசிக்கு நல்லாயிருக்கும். லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராடு கொஞ்சம் கிராண்டாக போடுறவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஷேர் கர்டன், ஷேர் கர்டன் அப்படின்றது மவுண்ட் வியூ, லேக் வியூ, ரிவர் வியூ, அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி வில்லாஸ்லாம் இது கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ப்ரைவசிக்கு இந்த கர்டன் போட்டிருப்போம். மற்ற டைமில் இதை நம்ம ஜஸ்ட் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டாலும் இந்த கர்டன் ஒரு எலிகன்ட் லுக் கொடுக்கும். இது சன்செட்டு அந்த மாதிரி இடத்துல சன்ரைஸ் அப்போயெல்லாம் இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன் அந்த டைப்பில் வந்திருக்கிறது, ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு. இப்போ நிறையா ஹை சீலிங் வீட்லையெல்லாம் வந்து கர்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா விண்டோ லெவல் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ கார்டர் ட்ராக் போட்டு கொடுத்தாலுமே அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் இப்போது ரொம்ப ஹேண்டியாக இதில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ரிமோட் பேஸ்டாக இயங்குது. இது பேட்ரி யூஸ்டாகவும் பண்ணிக்க முடியும். அதே டைமில் உங்களுக்கு டைரக்ட் கரண்ட்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மியான கரண்ட் கன்சம்ஷன் தான் இருக்கும். ஸோ யூபிஎஸ் இருந்தால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஈஸி ஆக்சஸபிள். எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் சரி, 25 மீட்டர்ஸ் வரைக்குமே நமக்கு இது கவர் ஆகுங்க. குவாண்டம் அப்படின்ற ஒரு பிராண்டட் ஒரு இது மோட்டருங்க. இது ரிமோட் வந்து டச் பேஸ்டு தான், ஒன் டச் தான். ஓப்பன் க்ளோசிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடுங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும். இது வந்து ஃப்ளீட்டட் டைப் ஸ்டிச்சிங் பேட்டனுங்க. இப்போ இந்த டைப் ஸ்டிச்சிங் பேட்டனில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹூக்ஸ் பிளேஸ் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 inches உங்களுக்கு மேலே வேணும், கர்டன் ராடுக்கு மேலே வேணும், அல்லது ட்ராக்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் நல்லாயிருக்கும், ட்ராக் தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இதில் ஹூக்ஸை நம்ம பிளேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சிங் பேட்டர்னில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னால், செல்ஃப் பெல்ட் கொடுத்துருப்போம். ஸோ இது நீங்கள் தேவையில்லாதப்பையும் வெளிச்சம் தேவைப்படுற போதும் நீங்கள் அதை மடக்கி கட்டிக்கலாம். அதாவது இந்த மாதிரி கட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டைப்லைங்க. பாட்டம் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற நம்ம டெய்லர்ஸ் வந்து அவங்க தான் ஸ்டிச் பண்ணுறாங்க, நம்ம வெளியே அவுட் சோர்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னால், நல்லா ப்ராடாக கிளாத்தை எடுத்து கொடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி பாட்டம் வெயிட் ஏற்றிடுறோம். ஸோ எவ்வளோ காற்றடித்தாலும் பறக்காது. அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியல் அயனிங். இப்போ கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இப்போ அழகாக இருக்குது,
ஒன் ஆர் டூ வாஷஸ்க்கு அப்புறம் இது போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் போகாது. என்ன காரணம்னா, இதெல்லாம் நம்ம ஆர்டினரி அயன் பண்ணுறதில்ல, இண்டஸ்ட்ரியல் அயனிங் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு தடவை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி அயனிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவை துவைச்சு நீங்கள் மாட்டும் போதும் இருக்கும். நம்மக்கிட்ட கிளாத்தோட வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நம்மக்கிட்ட 4800 கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அட் ப்ரெசண்ட், அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸ் அப்டேஷன் மட்டும் 4800 கலர்ஸ் டிசைன்ஸ் நம்ம வச்சுருக்கோங்க. இது மோர் தென் 180 கேட்டலாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு கேட்டலாகும் உங்களுக்கு இவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ ஒரே இதுலேயே மல்டி கலர் கேட்டலாக்ஸ், மல்டி கலர் ஃபேப்ரிக் மாதிரியே வந்துடும் இது. ஸோ லுக் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இன்னும் எலிகண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து ப்ரிண்டடு, ப்ரிண்டட்லேயே உங்களுக்கு லுக் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃப்ளார்ஸ் அண்டு லீவ்ஸு மற்ற ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜக்கார்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி ப்ளைன்ஸ்லேயும் வரும். ஸோ இதெல்லாம் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டான துணிமா இருக்கும். பட் இது பேசிக் ரேஞ்சு. அடுத்து உங்களுக்கு 3D கலர்ஸ், 3D டிசைன்ஸில் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் போடும்போது வெளிச்சம் போடும்போது ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சுடு சாம்பிள் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அது இந்த ஃபேப்ரிக்கில் வர்றது தான். இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேப்ரிக், இப்போ பாலியஸ்டர் பர்சன்டேஜ் இதில் ஜாஸ்தி இருக்கும், லுக் ரொம்ப கிராண்டாக வரும். உங்களுக்கு இதில் கலர்ஸ் நிறையா அவைலபிள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கலர்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு ஃபோல்டருங்க. இப்போ நிறையா பேருக்கு எனக்கு ரொம்ப கிளிட்டரிங் வேண்டாம், ரொம்ப அடிக்குது அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் மேட் லுக்கில் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்ஸு, பெட்ரூம்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ராயல் லுக் கொடுக்கும், உங்களுக்கு ரிச் லுக் கிடைக்கும். பட் ரொம்ப பளபளன்னு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியும் ஹையாகிட்டே போகும். இதுவும் அதே பேட்டர்னில் இருக்கிற ஃபேப்ரிக் தான். இது மேக்ஸிமம் எல்லா கஸ்டமரும் ரொம்ப விரும்பி போடுறாங்க, பிகாஸ் செல்ஃப் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஸ்டிச்சுடு ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து ரொம்ப கிராண்டாக வரும் அது. இதில் நிறையா கலர்ஸ், டார்க் லைட் ஷேட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், லுக் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வேணும், எனக்கு ஜிஎஸ்எம் ஜாஸ்தி வேணுங்க, ஃபேப்ரிக் பார்க்க நல்லா இருக்கணும், லுக் ரொம்ப கிராண்டாக வரணும், இது வந்து பெரிய ஏரியாவுக்கு போடணும், ஒரு 10 அடி 15 அடி பால்கனி ஏரியாவில் கவர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இது எங்களோட கம்பெனியோட ப்ரீமியம் கலெக்ஷனுங்க. அது இந்த ஃபேப்ரிக்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப லைட் பேக்ரவுண்டில் ஒர்க் வந்து ரொம்ப நல்ல ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கோங்க, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. இது ரொம்ப ஃபைனஸ்ட் ஃபேப்ரிக்கு. இதில் உங்களுக்கு இருக்கிறதுலே டார்க் கலர்னா இந்த கலர் தான். தேனியில் நிறைய விஐபி வீடுகளுக்கு இந்த ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3D டிசைன்லேயே நல்ல லுக் வரக்கூடிய ஃபேப்ரிக்குங்க அது. இதுலேயே நிறையா கலர்ஸ் அவைலபிளுங்க. இது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் கர்டன் சாம்பிள்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு தடவை எங்களோட ஷோரூம் விசிட் பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours கர்டன் கிளாத்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் ஒதுக்கி வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரி கலர்ஸ் உங்களோட தீமுக்கு செட் ஆகும், எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்கள் வீட்டுக்கு செட் ஆகும், எல்லாமே எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு வந்து எந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம். கர்டன்ஸுக்கு ஆல்டர்னேட்டாக வந்தது தான் பிளைன்ஸ். விண்டோ பிளைன்ஸ் அப்படின்றது என்னென்னா, துணிக்கு ஆல்டர்னேட்டாக டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறது விண்டோ பிளைன்ஸுங்க. விண்டோ பிளைன்ஸில் வந்து இது பேசிக் ரேஞ்ச் பிளைன்ஸ். இதை வந்து வெர்டிக்கல் பிளைன்ஸ்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட மோர் தென் 120 ஷேட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து 180 degrees வரைக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இதில் நிறையா ஷேட்ஸ் கிடைக்கும். அதே டைமில் உங்களுக்கு பிளாக் அவுட் வரைக்கும் ஒரு 80% வரைக்கும் நீங்கள் பிளாக் அவுட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் ஓப்பன் டைப்பில் இப்போ பண்ணியிருக்கோம். இதுவே நமக்கு டபுள் ஓப்பனாகவும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன்றால இதில் நல்ல கார்டு வெயிட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கார்டு, இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு உண்டான கார்டு. இதில் உங்களுக்கு சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். அதுக்கடுத்து இது பிவிசி பேம்பு ரோலர் பிளைன்ஸுங்க. இப்போ பேம்புவில் ரோலர் பிளைன்ஸை விட இது ஆர்டிஃபிஷியல் பிவிசி ரோலர் பிளைன்ஸ். இதில் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். இது எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மழை வெயில் ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பால்கனி ஏரியாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இது இதில் நம்மக்கிட்ட 150 கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவைலபிள்.
இப்போ நம்ம பண்ணுறதுனால எஜ்ஜு டேப் கரெக்டாக கொடுத்துட்றோம், ப்ராப்பராக இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் போத்துக்கும். பாட்டம் வெயிட் நல்லா ஹெவியாக கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு காற்று அடித்ததுன்னா கொஞ்சம் பறக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிள் நம்மகிட்ட. இதுக்கு அடுத்து இது வந்து ரோலர் பிளைன்ஸ். ரோலர் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள். இதில் பிளைன் அண்ட் பிரிண்டட் ரெண்டுமே நம்மகிட்ட கிடைக்கும். இதுக்கு அடுத்து இது ரோமன் பிளைன்ஸ். ரோமன் பிளைன்ஸ் பொதுவாகவே வந்து துணியில் தான் பண்ணுவாங்க. துணியில் பண்ணும்போது இருக்கிற லுக்கை விட இப்போ எக்ஸ்டீரியர்களுக்கு ரோமன் கேட்குறவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி பிவிசியிலே பண்ணியிருக்கோம். இது ஆர்டிஃபிஷியல் பிவிசி பேம்பு பிளைன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரோலராக பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ இது ஜீப்ரா சாரி ரோமன் டைப்பில் போகும் ஷெட் ஆகிறது. இது லுக் நல்லாயிருக்கும். பெரிய ஏரியாக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போடும்போது எப்பயும் பார்க்குற ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் இது லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்போதைக்கு இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டுங்க. ஜீப்ரா பிளைன்ஸ், ஜீப்ரா பிளைன்ஸில் இது பேசிக் ரேஞ்சுங்க. இதில் உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா இது லைட் கலர்னால உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இப்போ வெளிச்சம் வேணுன்ற போது நம்ம இந்த டைப்பில் வச்சுக்கலாம். வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைப்பில் பண்ணிட்டும் போது வெளிச்சம் வராது. ஸோ இது லுக் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ ட்ரெண்டு. உடன் பிளைன்ஸ், உடன் பிளைன்ஸ் ரொம்ப பழைய டைப் அப்படின்னாலுமே இப்போ வரைக்கும் பிளைன்ஸில் கிங் அப்படின்னா உடன் பிளைன்ஸ் தான். உங்களுக்கு லுக்கு ரொம்ப 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 ராயல் லுக் கொடுக்கும். அது இதில் கலர்ஸ் நிறையா அவைலபிளுங்க. நம்ம ஒரு 8 கலர் மட்டும்தான் பண்ணுறோம். 8 கலருமே நம்மகிட்ட ஸ்டாண்டர்டாக எப்பயுமே கிடைக்கும். கஸ்டமைஸ்டு பிளைன்ஸ் ரோலர்லேயே. கஸ்டமைஸ்டு பிளைன்ஸுன்றது என்னென்னா, இப்போ ஒரு டெக்ஸ்சர் ஒரு பேட்டர்ன் கேட்குறாங்கன்னா கஸ்டமர் அதேமாதிரி போட்டு கொடுக்கலாம். இப்போ அவங்களோட இமேஜே பிரிண்ட் பண்ணணும், இல்லை அவங்க கம்பெனி லோகோ பண்ணணும், சம் கிஃப்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒரு இமேஜஸோ அல்லது ஒரு கோட்ஸோ எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதையே நம்ம இதில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது ரோலர் பிளைன்ஸ் தான். இதில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்டட் பிளைன் ரெண்டுமே கிடைக்கும். இது ஒரு கஸ்டமைஸ்டு டைப்பு. இது வெனிஷியன் பிளைன்ஸ். வெனிஷியன் பிளைன்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்துருப்போம். நம்மளோட யூசேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் மல்டி கலர் வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். கஸ்டமர் எந்த மாதிரி கலர் கேட்குறாரோ அந்த கலர் நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். இது ரோமன் பிளைன்ஸ். இதுக்கு முன்னாடி பிவிசி ரோமன் பிளைன்ஸ் சொல்லியிருந்தவங்கள்ட்ட இது வந்து ஃபேப்ரிக்கில், இது ஒரு ஃபைனஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் இங்கே எந்த கலர் எந்த துணி கொடுத்தாலும் அது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து எல்லா ரூமுமே கர்டன்ஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது அப்படின்னா அங்கே அவங்க ரோமன் பிளைன்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஒரு கெஸ்ட்டுக்காக ஒரு ரூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே கர்டனுக்கு ஆல்டர்னேட்டாக ரோமன் பிளைன்ஸ் பண்ணலாம். இது ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம், கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இப்போ இந்த மாதிரி பிளைன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது நல்லாயிருக்கும் லுக் வைஸ், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டு ஜீப்ரா பிளைன்ஸ் தான். ஸோ அந்த ஜீப்ரா பிளைன்ஸில் இது பிரிண்டட் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமர் கேட்குற ஒரு ஃபோட்டோஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட் வேணும் அப்படின்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். லைட் வேண்டான்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதை விண்டோ ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரோல் பண்ணிக்கலாங்க. இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது தான். நம்மளோட மேனுஃபேக்சரிங் நம்மளே பண்ணிக்கிறது. ஸோ இதில் கார்டு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஜீப்ரா பிளைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹெவி டியூட்டியான பாட்டம் கொடுத்துருக்கோம். கார்டு வந்து ஹெவியாக இருக்கும், ஹெவியான கார்டு கொடுத்துருக்கோம். இது ஃபெல்மெட் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே ஃபெல்மெட்டில் வந்து உங்களுக்கு பிளைன் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேப்ரிக்கோட அதே இதே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஜீப்ரா பிளைன்ஸில் இது மோட்டரைஸ்டுங்க. மோட்டரைஸ்டு ஜீப்ரா பிளைன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது முன்னாடி சொன்ன மாதிரி கர்டன்ஸுக்கு எப்படி நம்ம ஹை சீலிங் வீட்டில் ஆப்ரேட் பண்ணுறது சிரமமாக இருக்கும், அதே மாதிரி பிளைன்ஸ்லேயுமே கேட்பாங்க. ஒரு சில கம்பெனிஸில் எம்டி ரூமுக்கு வந்து இந்த மாதிரி ஜீப்ரா பிளைன்ஸ் போட்டு அவர் அந்த சேரில் இருந்துட்டு அவரோட கேபினை விட்டு வெளியே வராமல் கேபினை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்க முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு 15th floor 14th floor எல்லாம் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா வெளியே இருக்க அட்மாஸ்ஃபியரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் உட்காந்த இடத்துல இருந்தே இதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வேணாலும் இதை நிறுத்தி பார்க்க முடியும். ஈவன் வெளிச்சம் வேணாலும் நீங்கள் அங்கேயே நிறுத்திக்கலாம். இது மோட்டர் வெளியே தெரியாதுங்க. இது வந்து கண்ட்ரோல் இருந்து அந்த ஃபெல்மெட்டுக்குள்ளேயே அடங்கிடும். மேலே நம்ம ஃபெல்மெட்லேயே முடிச்சுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்கும். இது ஜீப்ரா பிளைன்ஸில் பிளாக் அவுட்டுங்க. இது கொஞ்சம் ப்ராடான டிசைன் இருக்குது.
ஸோ பார்க்க உங்களுக்கும் நல்லாயிருக்கும். அகலம் ஜாஸ்தியாக இருக்கிற விண்டோஸுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கார்டில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இது வந்து ரோப் பேஸ்டாக வரும். ஸோ ரோப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டம் வெயிட் வந்து உங்களுக்கு லுக் வைஸாக நல்லாயிருக்குங்க. இப்போது இன்டீரியர் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் ஃபர்னிஷிங் ஹார்ட் ஃபர்னிஷிங் ரெண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம கம்ப்ளீட் ஃபர்னிஷிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கர்ட்டன்ஸ் அண்ட் பிளைன்ஸை வந்து பற்றி ப்ரீஃபாக பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஹார்ட் ஃபர்னிஷிங். ஹார்ட் ஃபர்னிஷிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மாடுலர் கிச்சன் அண்ட் கபோர்டு ஒர்க்ஸுங்க. இது வந்து ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு கபோர்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா போத் சைட் லேமினேட்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ராயர்ஸ்க்கு வந்துடுங்க. ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் இது டிட்டாச்சபிளாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம டிட்டாச்சபிள் டைப்பில் கொடுத்துட்றோம். ஸோ ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இங்கே அவங்க சாரீ செக்ஷனாக மாற்றிக்கணும்னா மாற்றிக்க முடியும். அதுக்கடுத்து இது ஓப்பன் டைப்பு. இப்போ கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயர்ஸ் கொடுத்துருவோங்க. இதில் டோர் வந்து மைக்கா ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இது கிச்சன், கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் ஆக்சசரிஸ் வருங்க. இது பிளேட்டட் கட்லரிஸ் வச்சுக்கிற மாதிரி, இது மற்ற பொருட்கள் வச்சுக்கிற மாதிரிங்க. ஒரு ஆயில் புல் அவுட் கண்டிப்பாக வருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிச்சனில் வந்து ஒரு கார்னர் வந்து எப்பயுமே யூஸ் பண்ண முடியாமே போயிடும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்சசரீஸில் இந்த இது நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா மேக்ஸிமம் கார்பரேட் ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க கிச்சனில். ஸோ இதில் ரெண்டு லேயர் கொடுத்துருக்கோம். பெரிய பாத்திரங்கள், பெரிய பொருட்கள்லாம் வேணுன்றவங்களுக்கு இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு மேலே பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்கெட்டில் மற்ற பொருட்கள், கரண்டி மற்ற மாதிரி பொருட்கள் எது வேணும்னாலும் நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் எஸ்எஸ்ங்க, 304 grade. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியோடு வந்துடும். இது 15 இயர்ஸ் வாரண்டிங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இது பேஸ்கெட்டுங்க. சிங்க்கு கீழே வந்து நம்ம பேஸ்கெட் வைக்கணும் அப்படின்ற போது நிறையா பேர் வந்து யோசிப்பாங்க. குப்பைகளை வந்து கழுவும்போது வர வேஸ்டெல்லாம் வந்து எங்கே போகிறோம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும்போது அவங்க ஹெசிடேட் பண்ண தேவையில்லை, இதுலேயே அவங்க அப்பப்போ போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், வேண்டவங்க அதுக்கு இருந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷர் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆயிடும்னா அதோடய லுக்கு, கிச்சனோட லுக்கு ஸ்பாயில் ஆகாத மாதிரி உள்ள டிஷ் வாஷர் மற்ற க்ளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து இங்கே வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்த செட் வந்து அக்ரலிக் லுக்குங்க. அக்ரலிக் லுக்கு வந்து இப்போ ட்ரெண்டாக கேட்டுட்ருக்காங்க. கிச்சனில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளைனு ஒரு டார்க் கலர், ஒரு ப்ளைன் லைட் கலர் போட்டிருக்கோம். இது வந்து பேசிக் ரேஞ்சு டிஸ்பிளேங்க. இப்போ இது ஆயில் புல் அவுட் ஒன்று இருக்குங்க. ஹையர் அண்ட் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இது பேசிக் வந்துடும். இது எஸ்எஸ் 202 ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இது வெர்டிக்கல் பிளைண்ட்ஸுங்க. வெர்டிக்கல் பிளைண்ட்ஸில் உங்களுக்கு ரெகுலர் அண்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 120 to 150 கலர்ஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. பிவிசியில் ரோலர் பிளைண்ட்ஸு, பிவிசி பிளைண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர்ஸு, த டிசைன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு பிளாக் அவுட்டு தென் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுலேயும் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மீன் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியருக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி பிளைண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோலர் பிளைண்ட்ஸ். ரோலர் பிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. சன்ஸ்க்ரீனு, அதுக்கடுத்து உங்களுக்கு பிளாக் அவுட்டு, அப்புறம் ப்ரிண்டடு பிளைன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரோலர் பிளைண்ட்ஸ் ஃபேப்ரிக்ங்க. அப்டேட்டடாக இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஜீப்ரா பிளைண்ட்ஸ். ஜீப்ரா பிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே நம்மக்கிட்ட வேணுன்ற சஃபிஷியன்ட் ஸ்டாக் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறோம். உங்களுக்கு லுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். மினிமம் 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஏரியானாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. அதுக்கடுத்து அலுமினியம் கம்போசிட் பேனல் ஒர்க்ஸுங்க, அதுக்கு உண்டான சாம்பிள்ஸு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. குழந்தைங்க விளையாடும் போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணுன்றக்காக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரொம்ப குஷனிங்காக இருக்கும். இந்த ஃப்ளோரிங்கு நீங்கள் நடக்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இது வந்து ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. பெரியவங்க, ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த டைப் ஃப்ளோரிங் போடும்போது என்ன ஆகும்னா
பயம் இருக்காது. இப்போ பெரியவங்க வந்து குழந்தைங்க தனியாக ஓடி பிடிச்சி விளாட்றாங்க அப்படின் போது கீழே விழுந்தாங்கன்னா அடி கொஞ்சம் கூட படாது. அந்த மாதிரி ஃபோம் ஃபில்டு ஃப்ளோரிங் அது. இதில் வந்து கலர்ஸ் கிடைக்கும் நம்மகிட்ட. அதுக்கடுத்து டர்ஃப் ஃப்ளோரிங், இந்த மாதிரி ஃப்ளோரிங் வந்து ரொம்ப என்ட்ரன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது ஜிம்மில் யூஸ் பண்ணலாம் இந்த ஃப்ளோரிங்கு. இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள். அதுக்கப்புறம் உடன் ஃப்ளோரிங், உடன் ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாசியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம 4-5 பிராண்ட் ஹேண்டில் பண்ணுறோங்க. இதில் 5 mm, 8 mm, 12 mm அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நம்ம மினிமம் ஒரு 10-12 கலர்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம், ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்ற மாதிரி ஆகக்கூடாதுன்றக்காக. எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 week உங்களுக்கு வந்து ஃபிக்ஸிங் பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு ஹோம் ஃப்ளோரிங்கு, அதுக்கடுத்து ப்ரிண்டட் ஃப்ளோரிங்கு, அதுக்கப்புறம் ப்ரீமியம் ப்ரிண்டட் ஃப்ளோரிங் சொல்லிட்டு இது பண்ணுறோம். இது வந்து பிவிசி ஃப்ளோரிங்கு. இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம 0.65 mm திக்னஸில் இருந்து உங்களுக்கு அதுக்கடுத்து 1 mm, 1.5 mm வரைக்குமே நம்ம ஃப்ளோரிங்கோட இது கொடுக்குறோம். இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 200 கலர்ஸ் அவைலபிளுங்க. மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது வால் ஸ்டிக்கர்ஸு, அதுக்கடுத்து ஃபோம் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இது ரெண்டுமே அவைலபிள். இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கு வந்து பார்த்தா டைல்ஸ் மாதிரி இருக்கும், பட் வந்து இது ஸ்டிக்கர் தான். இது ஈவன் வந்து நீங்கள் பாத்ரூம், அந்த பாத்ரூம்லாம் உங்களுக்கு வாட்டர் அப்ளிகேஷன் இருந்தாலுமே பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டைம் இல்லை எங்களுக்கு, இம்மீடியட்டாக ஒர்க் முடிக்கணும், லுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற இடத்துலலாம் இதை நம்ம அப்ளை பண்ணலாங்க. இதில் நிறையா செல்ஃப் டிசைன்ஸ் மெட்டீரியல்ஸும் அவைலபிளுங்க. அதுக்கடுத்து வால்பேப்பர்ஸுங்க. இப்போ வால்பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது கஸ்டமைஸ்டு, கஸ்டமைஸில் இப்போ நீங்கள் பார்க்குற இதே இமேஜே உங்களுக்கு ஒரு ஃபுல் வாலில் எனக்கு பிளேஸ் பண்ணி தரணும்னா பண்ணி தர முடியும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இது இல்லாமல் எங்களுக்கு தனியாக, இப்போ நாங்கள் சூஸ் பண்ணிக்க இமேஜஸ் எங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் வால்பேப்பராக பண்ணி தரணும்னா பண்ணி கொடுக்கலாம். இது நான் ஓவன் ஓவன் அந்த மாதிரி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிள். ஆவரேஜ் பட்ஜெட்டில் இருந்து உங்களுக்கு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் எது வந்தாலும் ஆவரேஜ் இருக்குன்றனால அதுக்கு வாரண்ட்டி அந்த மாதிரி இல்லைன்னு இல்லை. நம்மக்கிட்ட எது எடுத்திங்கனாலும் அட்லீஸ்ட் ஆஃப் 10-15 years வாரண்ட்டி நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். என்ன மெட்டீரியல் அவங்களோட ரூமுக்கு எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் அவங்க மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் வந்து உங்களை அட்டன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன வேணும், உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத கஸ்டமர் கிட்டே டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் எப்போ வேணாலும் இது சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை எங்கள் ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை நீங்கள் வந்து இங்கே நேராக பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு மினி எக்ஸிபிஷன் மாதிரி தான். வாங்க ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ.